அதுக்கு மேல என்ன பிரதமமே எடுத்துட்டாலும் ஒண்ணே தித்தியும் எடுத்துட்டாலும் ஒண்ணே எதை வேணா வச்சுக்கோ தித்தியத்தையே எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் தித்தியே உங்க வாக்கியம் தான் வித்தியாசம் மீதெல்லாம் ஒண்ணே தான் ஆனா தித்தியத்துல எல்லாம் இருக்கு இல்லையா தித்தியத்துல பிரதமத்தை இருக்கிறதெல்லாம் தித்தியில இருக்கா விஷயம் எல்லாம் இருக்குது ஓகே அதாய அதயஹ யாக்ஞமேல்கஸ்ய தே பாஜ்ய புபூவது மைத்ரேயி சா காச்சாயனி சா இதுக்கு மேல வித்தியாசம் இருந்தா முதல்ல தன்னை கம்பேர் பண்ணுங்க கேளுங்க இல்ல உங்களுக்கே அர்த்தமா நான் விட்டுடுங்க அதுக்கு மேல கண்ட ஆரம்பம் இது கோகம் பகவதே விஜயஹான் ததாமி மான் சாஸ்யா சகம பாஷாயதி சம்பூர்ணம் சபா ஏஷ மகான் ஆத்மா அஜரஹ அமரஹ அமிர்தஹ அபய பிரம்மா அபயம் வை பிரம்மா அபயம் வை பிரம்ம பகுதி ஏவம் வேதா புரிஞ்சுனானா அவனுக்கும் கூட அதே அபயஸ்தானம் வருது இதுக்கு சேர்ந்த மாதிரி அது இதுவும் அதுக்காக எடுத்துருக்கா அடுத்தபடிக்கு செட் பண்றா எடிட் பண்றா பண்றா அந்த காலத்துல யாக்ஞவல்லிக்கு ரெண்டு பேர் பத்தினியா இருந்தா வைத்ரேயினி காத்யாயினி ரெண்டு பேர் தயவர்க மைத்ரேயி பிரம்மவாதினி பிரபுவா அவ ரெண்டு பேர்ல மைத்ரேயி கொஞ்சம் பிரம்மவாதினி ஆகிட்டா கிடைச்சிருந்தா புருஷனுங்க பிரம்மவாதினுவா பொம்நாட்டிதா பிரம்மவாதினி ஸ்ரீகோன் அவள் எப்படி காத்யாயினி ஸ்ரீ பிரஜ்ஞைவதி காத்யாயினி அவள் காத்யாயினி ஸ்திரீ பிரஜ்ஞாவே இருந்துட்டாவோ அது அதனால அவளுக்கு இந்த பிரம்மவாதினி ஆகலாவோ எப்படின்னா அந்த கதை முன்னுக்கு காத்யாயினி அசக யாஜ்யமல்கா அந்நத்வர்த்தம் உபாகரிஷ்யன் மைத்ரேயீதி ஹோவாச்சா நேர ஏதோ காரியம் பண்ணதுக்காக யாஜ்யவல்கர் அவளை மைத்ரேயின்னு கூட்டார் அவள மைத்ரேயீதி ஹோவாச்சா யாஜ்யவல்கா என்ன என்ன சொன்னார் பிரபிரதிஷன் வா அரே அகமஸ்மாத் ஸ்தானாதஸ்மி அம்மா நான் இந்த லோக அண்ணா அம்மா அவளையும் மைத்ரேயீதி ஹோவாச்சா அவளை கூட்டார் காத்தியான கூட இருந்திருக்கணும் யாஜ்யவல்கா பிரபிரதிஷன் இந்த தேசத்தை விட்டு வேற இடத்துக்கு போகணும் நான் பிரபுராஜனம் தான் சன்னியாசம்னு அர்த்தம் சன்னியாசத்திலே மூணு விதம் பிரபுராஜனம் வேற சன்னியாசி வேற அனந்தரம் பரமஹம்சன் வேற பரமஹம்ச பரிவராஜகாச்சாரியான்னு சொல்றாளே பரமஹம்ச ஆசிரமே வேற பரிவராஜகமே வேற சன்னியாசமே வேற இது மூணு வேற வேற எல்லாம் கடவுங்கீரை பண்ணி போட்டு பிரிந்து வெயிலே தேடி வேணாண்ணா இப்போ பிரபுராஜன் பரிவராஜகன் அப்படின்னா பிரபுராஜன் பரிவராஜகன் ஆயிடுறான்னு பரிபராஜன் திறந்துட்டு பரப்படுறோம் அர்த்தம் அரசாங்கம் நிர்பந்தம் இல்ல பாருங்க தெரியுமா அப்புறம் பரமஹம்சான்னு சொல்றவங்க தான் சர்வோத்தமன் அவன் ராமகிருஷ்ணருக்கு பரமஹம்சன் பேர் வந்ததுனால்தான் சர்வோத்தமன் இல்லை காட்டும் அவன் அப்புறம் பரமஹம்ச பரிவராஜகாச்சாரியா இன்னொன்னு சன்னியாசான்னு ஒண்ணு இருக்கு பாரு அந்த சன்னியாசான் பிரித்தல் ஒண்ணு பேர் வரதில் இன்னைக்கு கூட வச்சிருக்கோம் சன்னியாசன்றது கீதிலே வரக்கூடியது அது அந்த தர்மத்தை சேர்றது அஞ்சாவது அத்தியாயத்தில் ஒண்ணு சர்வ கர்மத்தை விட்டுட்டு யார் இருக்கானோ அவன் தான் சன்னியாசி சன்னியாசி சர்வ கர்ம பலத்தியாகி சன்னியாசி யோகிச்சா நன்னி அக்னி அக்னி தியாக மனம் இல்ல அக்னியோட இருந்தாலும் கூட அவன் தான் சன்னியாசி காரணம் அனாசிரித கர்ம அனாசிரித கர்ம பலம் கர்ம கர்ம கரோதியா யோகிச்சா அவன் தான் அக்ரியா அது அதனால அவன் சன்னியா காஷாயம் போட்டுன்னு அர்த்தம் நேமே இல்லை இப்ப சன்னியாசினா காஷாயம் போட்டு அவனு வச்சுட்டு இப்போ அது நிர்பந்தமே கிடையாது அது பரிவராஜனுக்கு கொஞ்சம் வரலாது அது என்னத்துக்குன்னா அந்த கலருக்கு சில மகத்துவம் உண்டு அந்த காஷாய கலருக்கு சில மகத்துவம் உண்டு அதுக்காக அதை வச்சுருக்காது அது ஒரு தனி விஷயம் அதெல்லாம் பாத்துக்கலாம் இப்போ அதனால பரமம்சா வேற பரிவராஜகா வேற சன்னியாசி வேற மூணு வேற வேற பதங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் ஏதன் மத்தியத்துல ஜானின்னு சப்தம் வந்தாச்சுன்னா எல்லாத்தையும் ஜானின் விஷயமான ஒரு சப்தம் அது அந்த ஜானின்றதுதான் வேற எவ்வளோ கலவிங்கறி ஆகி போயிருக்கு தெரியுமாண்ணா சம்பிரதாயம் ஞானம் எல்லாம் இதில் தத்தாத்திரேயர் கதையை சொல்லி அது மூலமாகவே எத்தனை பேர் சன்னியாசம் வாங்கிடுவோம் தத்தாத்திரேயர் தான் சன்னியாசத்து பிரவர்த்தகன்றதாக சாஸ்திரம் இருக்கிறது பார்த்தாங்க கூடிய புராணத்தினுடைய கதையை பார்த்தா தத்தாத்திரேயர் தான் சன்னியாசத்துக்கு பிரவர்த்தகர்னு இருக்குது ஆனால் இன்னைக்கு சன்னியாசம் ஏன்னா அவன் தான் திருதண்ட தாரினா பூர்ணம் விஸ்வநா ரட்சிதா திரையின்றது ஒரு இடத்துல யாருன்னா தத்தாத்திரேய அவதாரம்னு எழுதுறா அவரை பற்றி ஆனால் இன்னைக்கு தத்தாத்திரேய சம்பிரதாயம் லோகத்தில் என்ன இருக்கோ அது அவதூத சம்பிரதாயம் ஆகிக்கிட்டுருக்காவா அவா இதுக்கு தான் வர்ணாசிர தர்மத்துக்கு சேராதவான்னு அர்த்தம் அவா ஆனால் சத்தியத்து மேலே சப்போஸ் பண்ணுறவான்னு அர்த்தம் எத்தனை விதம் கஷ்டங்கள் இருக்குது எத்தனை விதமான காம்ப்ளிகேஷன் இருக்குது ஒன்றும் இல்லாத வெறும் சாப்பிட்டு காத்தாண்டே ராத்திரி சண்டை போட்டு காலம் கழிச்சுட்டு எல்லாரும் விசிண்டு அப்பா 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 அதனால் இங்கே அந்த மாதிரி இவர் பிரபுரஜன்னா வீடு வாசல் வைராக்கியம் வந்துருக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் வியவஸ்தை பண்ணிட்டு போகிறேன்றா இருப்போம் பாரும் அதற்கு வாரம் பிரபுரஜேஷ்மா அரே அகமஸ்மாத் தானாதஸ்மி அங்கே என்ன பண்ணணும் அந்ததே அனயா காத்யாயா அந்தங்கரவாணிதி இந்த காத்யாயனுக்கு உனக்கும் அனந்தரம் தகராறு வராதுன்னு அது ஒரு வியவஸ்தை முடிவு அந்த ஒரு முடிவு பண்ணிட்டு போனோம்னு இருக்கேனம்மா அப்படின்னு கேட்கறா அப்படின்னு கேட்கிறாரு
அதுக்கு சாஹோவாச மைத்ரேயி, அவர் மைத்ரி அவனா முதல்ல சொல்லியாச்ச, அவர் மைத்ரியிலும் பிரம்மவாதிரி பபுவா பபுவான்றது கடைசி கன்க்ளூஷன். அது முதல்ல இது பபுவானாட்டும் மறுபடியும் சேர்த்து என்னன்னு கேட்டா தகராறு. நான் கூட நான் சண்டை போட்டிருக்கேன், பிரம்மவாதிரி பபுவா சொல்லியாச்சு, இன்னும் பாக்கி என்ன இருக்கணும். அது கன்க்ளூஷனா சொல்லிட்டு அதுக்கு விவரணம் மாதிரி அடுத்த முன்னுக்கு மறுபடியும் அதே மாதிரி இங்கே திண்டா அனுமான. அப்புறம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் நடத்தம் கொஞ்சம் இயம் சர்வா பிருத்திவி வித்தேன பூர்ணா, நீ ஏதோ பண்ணி வியவஸ்தை பண்ணிட்டு வச்சுட்டு போறேன், நீ அந்த வியவஸ்தை பண்ணிட்டு போறேன், நீ கொடுக்குற காசுல நான் பூமி எல்லாம் கூட நான் விலைக்கு வாங்கி விடலாமா நான் அவள் லேபடி பண்ற பரியாத மாதிரி கேக்குறான். சர்வா பிருத்திவி வித்தேன பூர்ணா சாத் பூர்ணா சாத் ததானிம் சாம் அஹம் தேனா அமிர்தவோஹா அஹம் தேனா அமிர்தோ சாம் அத்தவா நா அஹோ நேதி, அமிர்தத்துவம் அதனால வராதான்னு கேட்கறாவோ. அதுக்கு நேதி ஹோவாச யாஜ்ஞவல்க்யா, ஐயோயோ நீ கேட்கற சமாச்சாரம் அமிர்தத்துவத்துக்கு இந்த பைசாவுக்கு என்ன சம்பந்தம். நேதி ஹோவாச யாஜ்ஞவல்க்யா, பின்ன எப்படின்னு கேட்டா இது என்ன வரும், எதைவ உபகரணவதாம் ஜீவிதம், லோகத்துல இன்ஸ்ட்ருமெண்டல் லைஃப், கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள்னா அது வேண்டிய மஞ்சம் மஞ்சம் கட்டு போர்வே கிருவே திம்பு தலானி இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தா ஒரு நிச்சயத்தா ஜீவிக்கிறான்னு இருக்கோம் இல்லையோ, பசிக்க வேண்டியது ஆகாரம் படுத்துக்கிறதுக்கு சௌகரியம் இதெல்லாம் இருந்தா போறோம். அதனால உபகரணம் தான் ஜீவனத்துக்கு வேண்டிய உபகரணம் எல்லாம் யாருக்கு இருக்குதோ அந்த மாதிரி நீ நிச்சயத்தா இருக்கலாம், அவ்வளவுதான் முடியும். தத்தை இவத்தே ஜீவிதம் சாது, ஆகினால அமிர்தத்துவசிதனா ஆசா அத்திவித்தேனா, இந்த அமிர்தத்தை துட்டு வச்சுட்டு வலிக்கு வாங்கிடலான்னு மாத்திரம் ஆசை கூட பண்ண வேணாம், நிரீட்சை கூட வேணாம், சாத்தியமே இல்லை, அதுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவள் அவள் உத்தம சம்ஸ்காரவதி சாஹோவாச மைத்ரேயி, அவள் அதனால தான் அன்னைக்கு வச்சு கேட்டதை பத்தி நான் சொன்னது, நல்ல சம்ஸ்காரம் இருந்தாக ஒரு தப்பும் கிடையாது இல்லைன்னு சொன்னது. சாஹோவாச மைத்ரேயி என்ன சொன்னா, ஏனாகம் நாமிருதாஸ்யாம் கிமகம் தேன குறியாம், எதனால நான் அமிர்தலாக ஆக மாட்டேனோ அதுக்கு வச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஒண்ணு அது வேண்டியது இல்லை. பின்ன அமிர்தத்துவ நாசாஸ்தி வித்தியானு சொல்லிட்டாரு, எதனால அது அமிர்தத்துவம் வரணும் சொல்லு எனக்கு, எதே பகவான் வேதா எதை வச்சு நீங்க வச்சுருந்து இப்போ இல்லாத்தையும் விட்டுட்டு திறந்து கூட ஏகாந்தமா போறது கூட ஆசைப்பட்டவங்களே அப்பேற்பட்டதான நில வரணுமானா, எதே பகவான் வேதா ததேவமே புருஹீதி, அத்தையே எனக்கு சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு கேட்டாவோ. சகோவாச யாஜ்யம் அல்கா, அப்புறம் யாஜ்யம் சொன்னார், பிரியா பை கருணோ பவதி சதி, அது நீ எனக்கு ரொம்ப வேண்டுகோள் ஆயிட்டே, ரொம்ப பிரியலாயிட்டே, இதுவரைக்கும் கிரகஸ்தத்துலேயும் இப்போ ஏழை இப்போ ஞான மார்க்கத்துலையும் எனக்கு என்ன ஃபாலோ பண்ணுறது வந்திருக்கியே, நீ தான் சரியான சதி, இது பிரியம் பிரியம் அபுத அமிர்தந்த பிரியம் அபுர்தத்து பிரியத்தையே நீ வளர்த்திண்ட அகந்த தரிகி, அப்படியானா அகந்தானா சந்தோஷம் தயே இல்லைன்னா ஹந்த ஹரிசே அனுகம்பாயாம், தயே மற்றும் சந்தோஷம் ரெண்டுத்துக்கும் ஹந்தா தரிகி, அப்படியானா சரி சந்தோஷம்னுட்டு சரி பவத்யேத வியாச்சாசியாமி, உனக்காக இதெல்லாம் நான் வியாக்கியானம் பண்றேன் அதை கேட்டுக்கோ, நீ பக்தே வியாசக்ஷானுமே நிதித்யாசேதி, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு முதல்ல இவ்வளோ இல்லை, அங்கே டீட்டெயில் கொஞ்சம் கொஞ்சம் பதவி வித்தியாசம், மேஜர் வித்தியாசம் கிடையாது, எல்லாம் மேஜர் வித்தியாசம் எங்கேயும் அங்கே சொல்றேன் கடைசியில் வரவங்க, நான் சொல்றதுனா மாத்திரம் தியானம் வச்ச மாதிரி என்ன நல்ல மனசோடு கூட தியானம் பண்ணத்தனை ஏகாகிர சித்தத்தோடு கூட கேளு நீ அப்படின்னு சொன்னார். அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், பாருங்க சங்கீதம் பாடுற மாதிரி பாடுறாருனா எந்த மாதிரி இருக்கு தெரியுமா, நான் உபனிஷத்து சகோ வாச்சா யாரு யாஜ்ஞவல்க்யர் சொன்னாரு, வாரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனத்து காமாய பதி பிரியோ பவதி, அது முதல்துக்கே அர்த்தம் பண்ணாது, சபைகள்ல வாக்கியார்த்தம் நடந்திருக்கு கடக்கே இல்லை, அரே அந்த சம்போதனை லேன்னு சொல்ற கண்ணத்துல லே அம்மா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோமே, அவா பத்யு காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனத்து காமாய பதி பிரியோ பவதி, பதி ஒருத்தனுக்கு பிரியனாகிறான் யாருக்கு அனு கேட்டா சந்தேகம் வந்துருச்சு, யாருக்குன்னு சொல்லலீங்க, பத்தினிக்கு நடத்தங்க பத்தினிக்கு பதி மேல ரொம்ப பிரீத்தி வருது, அவ பிரீத்தி பண்றதுக்கு காரணம் பத்திற்காகவே பண்றாளான்னா தன் சந்தோஷத்துக்காகவே பண்றான்னு அர்த்தம், அதுக்கு பத்துஹு காமாயா பத்துஹு பதியினுடைய காமாயா, அவனுடைய ஆசைக்காக மாத்திரமே பதி பிரியோபவதி, நான் பிரியோபவதி நவா நான் அவன் சேர்த்துக்கணும், கிந்து ஆத்மனஸ்து காமாயா பதி பிரியோபவதி, தன்னுடைய சந்தோஷத்துக்காக தான் பதியை பிரீத்திக்கிறா ஓ, அதே மாதிரியே தலைகிட மறுபடியும் நவா அரே ஜாஜாயி காமாய ஜாயா பிரியா பவதி ஆத்மனத்து காமாய ஜாயா பிரியா பவதி, பத்னி ஒருத்தன ரொம்ப பிரீத்தியா இருந்தாலே
எதுக்கு அவள் பிரீத்திக்கிறான்னா, தன்னுடைய சந்தோஷத்துக்கு அவளை பிரீத்திக்கிறான். அவ்வளவு தான் அவன் கேவலம் அவ்வளவு சந்தோஷம் மனசுல வச்சுடா பண்றான், கிடையவே கிடையாது. என்ன தன் தன் சுகத்தை தான் அவன் பார்ப்பான, தோறோ அசார் கஷ்டத்தை வச்சுதான் பார்க்க மாட்டான். யதாசிரிதமான அர்த்தம் சித்தாந்தத்துல வேற அர்த்தம் இருக்கு. இங்க தெரியுமா, இங்கதான் சண்டை எல்லாம் நிறைய இருக்கு. இந்த மைத்ரேயி பிராமணத்தை சரியா புரிஞ்சிருந்தாலே இதுக்குதான் வாக்கிய வாக்கியான்மையாதிகளம்லாம் வந்திருக்குது. இதுக்குதான் எல்லாத்தையும் சேர்ந்து புரிஞ்சினாலும் எவ்வளவோ ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். அதுக்கு மேல கடைசியில நான் சொன்னேன், இந்த விவரத்த பரிணாமவாத விசாரம் அதையும் வாசிச்சுட்டாலே எத்தனையோ விஷயங்கள்லாம் சால்வ் ஆயிடும். அதே மாதிரி இங்கே அதே மாதிரிதான், ஜாயா ஏ காமாய ஜாயா பிரியா பவதி, ஆத்மனத்து காமாய ஜாயா பிரியா பவதி. அதே மாதிரி நமாரே புத்திராணாம் காமாய புத்திரா பிரியா பவந்தி, ஆத்மனத்து காமாய புத்திரா பிரியா பவந்தி. அரே பிள்ளைகள் மேல ரொம்ப பிரீத்தி வைக்கிறாமன், பிள்ளைகளை பிரீத்தி வைக்கிறது காரணம் இவனுக்கு இருக்கிற பாசம். அவள் விட்டு இருக்க முடியாது, தன் சந்தோஷம் அவளை பார்த்துனாதான் முடியும். இவனால அவள் பட்டினா இருந்தா இவனால் பொறுக்கவே முடியாது. அதனால புத்திராளு சந்தோஷத்துக்காக ஒன்றும் பண்ணலப்பா, தன்னுடைய சந்தோஷம் புத்திராலையும் பிரீத்தி பண்றான். அவன் லோகத்தை சைக்காலஜி அப்படித்தானே, சுவார்த்தத்துக்கான எல்லாத்தையும் பண்றான் தானே. அர்த்தம் தான் பிரசித்தமான அர்த்தம், சங்கராச்சாரம் இதே பண்றாரு. ஆனா நம்ம வாழ்ல நம்ம பாஷக்காரர் ரெண்டுத்தையும் பண்றாரு, இதையும் பண்றாரு, ரெண்டும் பண்றாரு. இதான் ரொம்ப தகராறுலாம் இருக்கு இந்த 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 மைத்ரேயி பிராமணத்திலேயே. அதுக்கப்புறம் நவா அரே அடுத்தது பாருங்க, நவா அரே வித்த சுகா, இந்த வித்த சுகாமாய பார்த்தா நல்லா புரியும். நவா அரே வித்த சுகாமாய வித்தம் புண்ணியம் பவதி, துட்டு பார்த்து ரொம்ப ஆசைப்படுறாம, அதுக்கு துட்டு சந்தோஷத்துக்காக ஆசைப்படுறாம, துட்டு அச்சேதனமானாலும் பிரச்சனை இல்லை பாருங்க. துட்டு பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருந்து, 100 ரூபாய் நோட்டோ 1000 ரூபாய் நோட்டோ பார்த்தானா கண்ணு சுவாமிகளுக்கு எப்படி கண்ணு அளந்து போறது, 1000 ரூபாய் நோட்டை வச்சு தாக்க போறோம், இவ்வளவு சந்தோஷம் ஆசீர்வாதம் மனப்பூர்வமா சதமானம் போச்சு. அது என்ன வித்துக்கு சந்தோஷத்தா பண்றான், தன் சந்தோஷத்துக்காக தான் பண்றான். கைகாலி தானே காரணம், அவரே வித்தஸ்ய காமாய வித்தம் பிரியம் பவதி, ஆத்மனத்து காமாய வித்தம் பிரியம் பவதி. அப்புறம் நவாரே பசுனா, பசுகள் எல்லாம் பசு மலெல்லாம் கட்டிட்டு பால் கிளி சாப்பிட்றதா வச்சுருக்கான். நவாரே அந்த பசுகளுக்கு சந்தோஷத்தை காப்பாத்துறாங்க, என்ன பச்சை பச்சையா எப்படி சொல்லிட்டு பாரோம். நவாரே பசுனா காமாய பசவப்ரியா பவந்தி, ஆத்மனத்து காமாய பசவப்ரியா பவந்தி. அதே மாதிரி நவாரே பிரம்மண காமாய பிரம்ம பிரியம் பவதி, பிரம்மத்மும் கேட்டு பிரம்ம வித்தியை சம்பாதிக்கணும், அர்த்த சம்பாதிக்கணும், பிரம்ம ஜானம். பிரம்மண காமாய பிரம்ம பிரியம் பவதி, ஆத்மனசு காமாய பிரம்ம பிரியம் பவதி. நவாரே அப்புறம் க்ஷத்ரியன், நவாரே க்ஷத்ரஸ்ய காமாய க்ஷத்ரம் பிரியம் பவதி. ஒரு ராஜா மேல ரொம்ப பிரீத்தி பண்றான், அந்த ராஜா சந்தோஷமா இருக்குதா பிரீத்தி பண்ணல, ராஜாவை பிரீத்தி பண்ணா அவன் துட்டு காசு கிடைக்கும் தான் பண்றான். நவாரே க்ஷத்ரஸ்ய காமாய க்ஷத்ரம் பிரியம் பவதி, ஆத்மனஸ்து காமாய க்ஷத்ரம் பிரியம் பவதி. இப்ப க்ஷத்ரமன ராஜான்டா, க்ஷத்ரமன ராஜானுடா, க்ஷத்ரம் க்ஷத்ர தர்மம், க்ஷத்ரியன் அர்த்தம், க்ஷத்ரியன் அர்த்தம், க்ஷத்ரியன் பிரம்மா க்ஷத்ரம் எடுப்பா, பிரம்மா க்ஷத்ரம் ரெண்டு, இங்க பிரம்ம க்ஷத்ரம் சாய் பிரம்மச்ச க்ஷத்ரம் சா உபே பவத போதனா மகாபாரத வசனம். இந்த பிரம்மம் சத்திரம் ரெண்டும் நல்லா இருந்ததுன்னா லோகம் ரொம்ப சாந்தமா இருக்கும். இப்ப ரெண்டு அழிஞ்சு போச்சு, இப்ப இருக்குதுன்னா வைசியம் சூத்திரம் ரெண்டுதான் இருக்குது, பிராமணா நாங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறாள, போர் வேற ஒண்ணும் வேண்டாம், பிராமணாலாவது ஒத்திரம் கிடையாது, பிராமணா சொல்லிக்கிறவா ஒத்திரமே கிடையாது. அதனால அதே பிரம்ம சத்ரம் பிரியம் பவதி, அதே மாதிரி ஏதோ லோகங்கள் இருக்கு, சொர்க்க லோகம் இருக்கு, அது மேல ரொம்ப பிரீத்தி அப்படின்னால சொர்க்க லோகத்துக்கு பிரீத்திக்காவா பண்றான், தன் பிரீத்திக்கா தான் பண்றான். ஆமா அரே லோகானாம் காமாய லோகா பிரியா பவந்தி, ஆத்மனத்து காமாய லோகா பிரியா பவந்தி. அது ஆத்மனுக்கா தனக்காதான், தனக்காதான் பண்றான், அந்த லோகத்துக்காக பண்றது. அதுக்கு மேல கடைசியில நவா அரே தேவானாம் காமாய தேவா பிரியா, தேவதைகள் மேல உபாசனம் பண்றான், அத்தை பண்றான் இத்தை பண்றான், இன்னத்துக்கு தேவதைகள் உத்தாரம் பண்றதுக்காக பண்றான், அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்காக பண்றான், அந்த சந்தோஷம் அவளால கிடைக்கும்னு எதிர்பார்த்து தான் பண்றான். நவா அரே தேவானாம் காமாய தேவா பிரியா பவந்தி, ஆத்மனத்து காமாய தேவா பிரியா பவந்தி சொல்லிட்டு அனந்தரம் வேதாத்தியனம் பண்ணணும்ன்றான். இன்னத்துக்கு என்ன வேதம் நன்னா பொழிச்சு போட்டோம்னு பண்றான், வேதம் போயிட்டு போறதோ செத்து போறதோ இவன் கேள்வி தான் இருக்குது, சந்தோஷத்துக்காக தான் பண்றான். அத்தையும் கூட
नवारे वेदानां कामाय वेदा प्रिया भवन्ति आत्मनस्तु कामाय वेदा प्रिया भवन्ति அது மாத்திரமா லோகத்துல எத்தனை இருக்குதே பஞ்சபூதங்களை பிரீத்திக்கு நாத்த மண்ணு தண்ணி ஆசி பாசி அதெல்லாம் பண்றானே நவா அரே பூதானாம் காமாய பூதானி பிரியா பவந்தி ஆத்மன காமாய பூதானி பிரியா பவந்தி பிரியாணி பூதானி பிரியாணி பகுஜனதுக்கா பிரியாணி பவந்தி ஒவ்வொன்னா இத்தனடா சொல்றது சங்கீதம் மாதிரி சொல்லிட்டு போருண்டா கன்க்ளூஷனா சொல்றதுன்னு கேட்டுக்கோ நவா அரே சர்வசிய காமாய சர்வம் எது வேணா எடுத்துக்கோ அதுக்காக சந்தோஷம் பண்றான் தன் சந்தோஷத்தை எல்லாத்தையும் பிரித்து பண்றான் அவன் நவாரே சர்வச காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மனத்து காமாய சர்வம் பிரியம் பவதி ஆகினால இந்த ஆத்மான்றது என்னது தன் ஒத்தனுக்காக இத்தனை தியாகம் உண்டு அத்தனை பேருடையும் சந்தோஷம் பிரீத்தி அத்தனை பேரும் தேசம் சம்பாதிக்கிறான் பிரீதி சம்பாதிக்கிறான் சக்கரம் தன் சுவார்த்தத்துக்காக பண்றானே அந்த சுவார்த்தம் சொன்னா அது என்னது அந்த தன் ஆத்மார்த்தம் சொன்னா அந்த ஆத்மா என்ன அந்த கொஸ்டின் வருது அவனுக்கு ஆகினால்தான் கடைசியில் முடிஞ்சு சொல்லிட்டு ஆகினால்தான் ஆத்மா வா அரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா மைத்ரேயி நிதித்தியாசித்தவியோ மைத்ரேயி ஆத்வரிகள் அரே திருஷ்டே ஸ்ருதே மதே விஜ்ஞாதே இதம் சர்வம் விதித்தம் அதனால ஆத்மா வா வா வை ஆத்மா வை சந்தில ஆத்மா வா ஆயிருக்கு அரே அம்மா நான் கூட்டு ஆத்மா வை ஆத்மனே தான் திரஷ்டவியா பார்க்க தகுந்தவன் எப்படின்னு கேட்டாங்க ஸ்ரோதவியா முதல்ல கேட்கணும் அப்புறம் மந்தவியா மனனம் பண்ணணும் நிதித்தியாசித்தான தியானம் பண்ணணும் அப்படி பண்ணாக்க மைத்ரேயி ஆத்மனிகள் வரே திருஷ்டே அந்த மாதிரி தரிசனம் கிடைச்சிருச்சுன்னா ஸ்ருதே கேட்டாச்சுன்னா மதே மனனம் பண்ணியாச்சுன்னா விஜ்ஞாதே தெரிஞ்சாச்சுன்னா இதம் சர்வம் விதித்தம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்த மாதிரி தான் தெரிஞ்ச மாதிரி இல்லை தெரிஞ்சு போடும் தெரிஞ்ச மாதிரி ஒரு வியாக்கியானம் உண்டு அது அந்த மாதிரி இல்லை சர்வம் தெரிஞ்சு போடுது சக்கரமும் அவனுக்கு அர்த்தமாகி போடும்னு அர்த்தம் அவனுக்கு அந்த மாதிரி இதில் இந்த ஆத்மாவை பற்றி தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காய் அதுல ராமாயண மத பிரகாரம் இந்த ஆத்மானா பரமாத்மான்னு சொல்றாரு அவர் அதான் இருக்குது ஆத்மானா பரமாத்மா நவாரே பதி காமாய பதி பிரியோபவதி ஆத்மனத்து காமாயா பரமாத்மன சந்தோஷத்துக்காக தான் பதி பிரியோபவதி முதல் தரம் வாசிக்கிச்சு எனக்கும் கூட இதெல்லாம் ராமாரியர் இப்படி பண்ணிட்டார் பாத்தியா அது சங்கராச்சாரியோட வியாக்கியானம் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாஷாக்கெல்லாம் இந்த வியாக்கியானத்தை பாட்டு பிரமிச்சு போய் தான் ராமாயணம் மொத்தம் உபயோகம் இல்லைன்னு மாதிரி வந்துட்டா அது இருந்தால் நம்மள வாரம் சுவாமி எல்லாம் சண்டை போட்ட காலம் கழிச்சாத்தோ தெங்கலை வட சண்டை திருமண் சண்டை தெங்கலை திருமணம் வடக திருமணம் சண்டை அப்புறம் சீசேஜன் சாப்பாத்திரமா ராமாந்திர பாத்திரமா சண்டை பாத்திரம் பரகால சுவாமி சொல்லுவார் பாத்திரம் புல்றம் புல்றம்னா தெங்கலை வடகு புல்றம் இது ரெண்டு தோறும் வேற ஏதாவது பண்ணி சாதிச்சாலப்பா அந்த வடகு தெங்கலை வாழலாம் அப்படி அடிக்கடி சொல்லி சங்கடப்படுவார் பாவம் அந்த பாத்திரம் புல்ற சண்டைக்காக எத்தனை பேர் ஆஸ்தி கழிச்சுடா எத்தனை பேர் சாந்தி கழிச்சுடா எத்தனை பேர் நடுவீதி நின்றவா காமக்குளத்துக்கு வீட்டு யாரும் அடிச்சுட்டு கோவில் தெரியுமா இப்படி தூரத்துக்கு ஆகி போச்சு நம்ம தேசம் சொல்லி ரொம்ப அழுவா இருப்பாங்க அதனால நம்ம எப்படி சைக்கலாஜிக்கல் தகுந்த மாதிரி கரெக்டா வந்திருக்கு சங்கர பாஷை வியாக்கியானம் நம்ம ஆத்மனத்துக்காம ஏன்னா பரமாத்மனுக்காக தான் பிரீத்தி பண்றோம் அப்படின்னு வருது இது நியாயமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது ஆனா அப்புறம் யோசிக்க யோசிக்க ஐயோ நம்ம பிரீத்தி பண்றதுக்கு நம்ம கையில இல்ல தேசம் பண்றது நம்ம கையில இல்ல இந்த அம்சத்தை ஒத்துக்கணுமா ஒத்துக்கமா நான் சொல்லணும் அம்ஜா ரொம்ப பிரீத்தியா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா நான் புரிசன் அத்தை விட்டுட்டு வேற எங்கோ போவான் தெரியுமா இந்த மாதிரி லோகத்துல எத்தனை பிள்ளை மேல பிரீத்தியோ பிரீத்தியோ பிராணனா இருப்பான் அப்ப அந்த பிள்ளையோ அப்பா வயசுன்னு காலம் கழிக்கும் உண்டா இல்லையா ஏன் ஏன் பிரீத்தி பண்றான் எதுக்காக பண்றான் அப்படின்னா இந்த பகவான சங்கல்பத்துக்காக தான் பண்றான் இந்த பகவான சங்கல்பம் நீ இப்படியே ஒரு ரணத்துக்கு சேருவோம் பையன் மேல பிரீத்தி வச்சு திண்டாடு நீ அப்படின்னு வச்சுட்டு இருக்கு அதுக்கே தான் எல்லாத்தையும் இதே தான் அந்த பரமாத்மா சங்கல்ப சங்கல்பத்தினம் நவாரே வித்த செகாமாய் வித்தம் பிரியம் பகுதினம் எல்லாரும் துட்டு காசுபடுறானா யாரும் துட்டு திருணமா பாதிக்கிறா எத்தனை பேர் இல்லையா நான் அப்படி இல்லையான்னு கேட்டாக்க அதுவும் பரமாத்மா அனுகிரகம் தான் அதனால பிரீத்தி பண்றதாகட்டும் தேசிக்கிறதாகட்டும் ஓணுன்றதாகட்டும் வாண்டான்றதாகட்டும் இந்த அம்சம் ஒதுவும் கூட நம்ம கையில இல்லை பரமாத்மாவுன்னு தான் இருக்கு சகலமும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா வாரே திரஷ்டவியானா பரமாத்மா தான் திரஷ்டவியா ஸ்ரோத்தவியோ மந்தவியா நிதி தியாகித்தவியான்றது கரெக்டா அன்பிக்கிறது ஆனா இதெல்லாம் ஆத்மானா ஜீவாத்மான்னு சொல்லிட்டாக்க ஆத்மா வாரிய திரஷ்டவியான ஜீவாத்மாவை தான் பார்க்க முடியும் ஆய்ப்படும் கடைசியில ஜீவாத்மா திரஷ்டவியா சந்த ஸ்ரோத்தவியா மந்தவியா நிதி தியாகத்தவியான் ஆகும் ஜீவாத்மா தரிசனம் வந்தா கைவில்யத்தை தான் முடியும் கைவில்யமானது பரம புருஷார்த்தத்தில் சேர்றதே இல்லை எத்தனை சொன்னாலும் அதை பத்தி வேணும் தனியா சொல்லணும் கைவில்யத்து புருஷார்த்தம் உண்டா இல்லையா அது நித்தியமா அநித்தியமா ஐயோ ஐயோ இவ்வளோ சண்டைகள்னா முடிவே இல்லை சண்டைன்னா அதனால சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் ஆத்மா வாரே திரஷ்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியான்றதுலேயே ஒரு தகராறுக்கு பாரம் திரஷ்டவியாக முதல்ல சொல்லிருக்குதாங்க
ஆனா முதல்ல பார்க்க முடியுமா? நீங்க சொன்னீங்களே இந்த சந்தியாவந்தனம் போது ஒரு ஆத்ம ஞானி வந்து காயத்ரி மந்திர உபதேசம் பண்ணிச்சு, ஃபர்ஸ்ட் ஆத்ம ஞானத்தையே கொடுத்தணும் அப்ப பாக்குறான் அப்படின்னு. அது முக்கிய பட்சம் அப்படி சொல்லியாச்சான? அதாவது குரு சுவாமி சாமி அடியான உபதேசம் பண்ணி சிஷியம் பிடிச்சா என்ன பண்றது? முக்கியபட்சம் அது அந்த மாதிரி சீக்கியம் கழுத்துறதுனா என்ன பண்ணதுக்கா? அதை மறிச்சுட்டா. சங்கராச்சாரியம் மறிச்சுடுறாரு, அவர் காலத்திலே போச்சு நடத்தும். அதெல்லாம் சங்கராச்சாரியம் மறிச்சுட்டுருக்காரு, இவரும் மறிச்சுட்டுருக்காரு. அதனால சிரவணம் பண்ணுங்கோ, அப்புறம் அதுக்கு தகுந்த மனநம் பண்ணுங்கோ. மனநம் பண்ணதெல்லாம் அதை பத்தி சிந்திச்சு சிந்திச்சு ஜீரணம் பண்ணிக்கணும் விஷயங்களே. அப்புறம் நிதி தியாகத்தை தியானம் பண்ணுவானே, முதல்ல ஆன தரிசனம் உனக்கு ஒரிஜினல் ஆகணும். உனக்கு அந்த மாதிரி ஆத்மனி திருஷ்டே ஸ்ருதே மதே விஜ்ஞாதே அந்த மாதிரி வந்தாச்சுன்னா இதம் சர்வம் இது சக்கரம் தெரிஞ்ச மாதிரி ஆகி போறது. அதை தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுடணும்னு அர்த்தம். பாயிண்ட் மொத்தம் வந்து அச்சனை முடிஞ்சது ஜீவனத்துல. அதுக்கு மேல என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றா? ஆத்மா வாரிய திரஷ்டவியோ சோத்தவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியான்னு முடிஞ்சது இப்போ. அதனால ஆத்மனி திருஷ்டே சர்வம் இதம் விஜ்ஞாத்தம் பவதி. ஏன்னு கேட்டா ஆத்மாவை காட்டும் ஜெகத்து வேறையானது இல்லை. அந்த வேறையானது இல்லைன்னு சொல்ற இடத்துல நான் சொன்ன மாதிரி பேதம் வேற, அந்யம் வேற. அந்நியத்தில் சொல்லக்கூடியதான பேதமே வேற, பின்னகான்னு சொல்றதுனால பேதமே வேற. அந்த அம்சத்தை காமிக்கிறதுக்காகவே முன்னுக்கு அதே அதனுடைய இதுவே பிரம்மதம் பராதா ஜோன்யத்ர ஆத்மனோ பிரம்மவேதா. யா ஆத்மனா அந்நத்திர ஆத்மா காட்டணும் வேறாக பிரம்மவேதா. என்ன பிரம்மா சத்ருன்னு சொல்றாள், பிராமணன். பிராமணனை புரிஞ்சுட்டான், அப்படி தெரிஞ்சுட்டான் நான். அவனை இந்த பிராமணியமா நிராகரிச்சிடும், அவன் கிட்ட வராதுன்னு அர்த்தம். என்ன அது அஜ்ஞானி ஆகிறான் அர்த்தம். அங்க அந்நத்திரா பதம் வந்திருக்கு, பின்னத்திர பின்னஹான்னு பண்ணல, பின்னேன்னு சொல்லல. ஆத்மா காக்கம் அந்நியமானது உண்டு, ஆனா அனன்யம். அதனால அந்நியமா தெரிஞ்சக்கூடாது, அனன்யமா புரிஞ்சுக்கணும். அதுதான் கீதையில எங்க போறோம், அனன்யா சிந்தியன் தோமா அம்தான் வரும், இதுவரைக்கும் வரும். அபிஜே சுதுராச்சாரா பஜதேமாம் அனன்யபாக் உபநிஷத்துலிங்கம் ததனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியா அத்தையவ அனன்யாதிபதி வேத விபதேசாச்ச அந்யா. எங்க போனாலும் அஞ்சபதம் அஞ்சபதம். இந்த அம்சத்தை கீ பாயிண்ட் இது மறக்கவே கூடாது. அந்யபதத்துக்குரிய பதார்த்தத்தில் தோழக்கூடிய பேதத்துக்கும் பின்னஹான்னு சொல்லக்கூடிய பதார்த்தத்தில் இருக்கக்கூடிய பேதத்துக்கும் மகதந்தரம். எந்த இடத்துல பரஸ்பரம் என்னைக்கும் திட்ட சேர்றதுக்கே அவகாசம் இல்லையோ. ஏன்னா அசுவமும் கர்ப்பமும் மாறி அசுவம் கர்ப்பமும் என்றைக்குமே ஒன்னாகிறதுக்கு சாத்தியமே இல்லை. அம்பேர் அப்பேர் இடத்துலாம் பின்னஹான்தேன் பேரும் கட்டஹா பட்டஹா, கட்டா பட்டஹா பின்னஹா தான். ஆனால் அந்யஹா அனன்யான்னு சொல்லணுமானாக்க ஒரு பாகத்தில் ஐக்கியமும் வரணும், ஒரு பாகத்தில் பேதம் வரணும். ஆனால் பேதாபேதமும் வரக்கூடாது. அது எப்படின்னு கேட்டால் தான் அதுக்கப்புறம் பேதாபேதம் விசாரித்து தனியாக சொல்லி வச்சு வேணுமானா பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி தான் உபாதான உபாதேய பாவம் இடத்துல விருத்துக்கும் கட்டத்துக்கும் உபாதான உபாதேய பாவம் அப்படி இருக்குச்சு. அங்கே விருத்தும் கட்டும் ஒன்றாகுமானாக்க ஒன்றும் ஆகிறது இல்லை, ஆனா ரெண்டு வேறையானா வேறைய ஆகுறது இல்லை. இப்ப எப்படி ஒரு மாதிரி ஒன்னாவும் ஆகும், ஆனா வேறையாவும் ஆகும், ஆனா ஒன்னாவும் ஆகும். ஏன்னா கட்டாக மிருத்துன்னு சொல்லணும் போது மிருத் கட்டாக தானே விவகாரம், மண்ணு மடிக்கே தானே. அந்த மண்ணுன்னு பேரும் வரும், ஆனா மண்ணும் அதுவும் சமானமானு கேட்டா இல்லை, வித்தியாசமும் வரும். அந்த மாதிரி ஒரு அந்யா அனன்யான் இடத்துல ஒரு மாதிரி பேதமும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாதிரி ஐக்கியமும் வரணும். அதை வச்சுட்டு தான் நாம சொல்லிட்டு இருக்கு தண்ணியிலேருந்து. ராமானு மதத்தில் இது ஒரு டெலிகேட்டான விஷயம். சரீருக்கும் சரீரத்துக்கும் முடியே சம்பூர்ணமான பேதம் கிடையாது. அதே மாதிரி தான் பரமாத்மாவும் ஜெகத்துக்கும் இதற்கிறதுன்றது ரொம்ப மனன சாத்தியம் சிந்தனை. அதுக்காக சோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா ரொம்ப மனநம் பண்ணி மனம் பண்ணி எப்படி இருக்கு லோகத்தின் அனுபவத்திலே இருக்கு. நம்மளையும் நல்லா மனநம் பண்ணி ஜீரணம் பண்ணிட்டாதான் இந்த சமஸ்தி எல்லாம் பரிகாரமாகும். பேதமும் அஞ்சு பதார்த்தமும் ரெண்டும் ஒன்று இல்லைன்றதுக்கு இல்லத்துக்கான நிர்திஷ்டமா பேத உபதேசாச்ச அந்யா ஒரு சூத்திரம். எதுன்னா அந்தரஜீரணத்துல சூத்திரம் அது. பேதத்தை சொல்லிருக்கிறதுனால அவன் அந்யன் இருக்குது. என்ன இப்படி இந்த பேதம் சொல்லிருக்காங்க அஞ்சன் எப்படி சொல்லலாம்? பேத உபதேசாச்ச பின்னாக தான் சொல்லணும்னு கேட்டாக்க. எங்க பேதம் இருக்கோ அந்த இடத்துல பின்னாதான் சொல்லி ஆனும்னு கேட்டா. அந்த மாதிரி உண்டு. எங்கன்னா கெட்டப்பட்டாதிகள் உண்டு அங்க பேத உபதேசா பின்னஹா. ஆனா பரமாத்மாவும் ஜீவாத்மாவுக்கும் மாத்திரம்
அந்த மாதிரி இல்ல வேத வியபதேசாதி இவன் பின்னனாகிறது இல்ல வேத வியபதேசாச்சு அந்யஹா என்ன சம்பூர்ணமான திட்டம் வந்துடுறான் சேர்ந்துடுறான்னு இல்ல சம்பூர்ணமான தூரமே போயிடுறான் அர்த்தம் இல்ல ஒரு மாதிரி அவனுக்கு அவனுக்கு நிகட்டமான ஒரு சம்பந்தம் உண்டு அந்த சம்பந்தத்தை ரொம்ப யோசனை பண்ணி கடைசியில அனன்ய பாவா என்ற கணக்குல தான் அது அதனால்தான் பிரம்மசூத்திரங்கள்ல எங்கேயும் சம்பூர்ண ஐக்கியத்தையும் எங்கேயும் சொல்றது இல்ல சம்பூர்ண பேதத்தையும் சொல்றது இல்ல கட்டப்பட்ட மாதிரியும் இல்ல அத்வைதிகள் சொல்ற மாதிரியும் இல்ல ஏன்னா அத்வைதிகள் மாதிரி சொல்லியாச்சு அப்புறம் வார்த்தை இலகிறது இல்லைன்னா நின்று போட வேண்டியதுதான் அப்புறம் ஒண்ணும் கிடையாது அப்புறம் அது அது நம்ம சர்ச்சைக்கு உள்பட்ட கஷேத்திரமே இல்ல ஃபீல்டே இல்லது அதனால்தான் கேவலோபனிஷத்துல பிரம்ம தத்துவ பத்தி சொல்லி அது விசித்திரம் விசித்திரம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கும் அதான் காரணம் அதனாலதான் ஏதோ ஒரு இடத்த ஒரு விஷயத்த மாத்திரம் சொல்லி உபயோகம் இல்ல எல்லாத்தையும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி ஆகணும் அதுதான் இங்க அஞ்சு பதத்தினால் நிர்தேசம் பண்றாரு பிரம்மதம் பராதாத் பராதாத்தான் நிராகரிச்சு விடும் அவனே அவனை அக்செப்ட் பண்ணிக்காதுன்னு பரமாத்மா பிரம்மத்தம் அது அவனை ஏத்துக்காது யார ஐயோ அந்நத்திர ஆத்மனா ஆத்மாவை காட்டிலும் பிரம்மா பிராமணவனானவன் வேதா வேற மாதிரின்னு ஒத்துக்கானே அவனுக்கு பிரம்மம் சகாயம் பண்ணாதுன்னு அர்த்தம் அதே மாதிரி சத்ரந்தம் பராதாத் யோ அந்நத்திர ஆத்மனா சத்திர தர்மம் வராது எதுவும் வராதுன்னு அர்த்தம் அவனுக்கு ஏன்னா அனந்த பாவம் வரணும் பிராமணனுக்கும் நமக்கும் அப்படியே தான் சத்திரனுக்கும் அவனுக்கும் நமக்கும் அப்படியே தான் அதனால எல்லாத்துக்கும் சம்பூர்ண அபேதத்துக்கும் அவகாசம் இருக்கு வேத விவகாரத்துக்கும் அவகாசம் உண்டு மம சரீரம்னு வரும் நானே நானே அகம் கிருஷ்ணஹான் பேர் வரும் ரெண்டும் வரும் அந்நத்திர ஆத்மனா சத்ரம் வேதா அதே மாதிரி எல்லாத்துக்கும் லோகாஸ்தம் பராது யோ அந்நத்திர ஆத்மனோ லோகான் வேதா சகல லோகத்தும் கூட அவேதா வேதாஸ்தம் பராது தேவா தேவாஸ்தம் பராது யோ அந்நத்திர ஆத்மனோ தேவான் வேதா அப்படி அதே மத்தம் வேதா வேதாக தேவா மாதி வேதாஸ்தம் பராது யோ அந்நத்திர ஆத்மனோ வேதான் வேதா அதே மாதிரி பஞ்சபூதங்களும் அப்படியே பூதானி தம் பராது யோ அந்நத்திர ஆத்மனோ பூதான் வேதா அப்ப சாராம்சம் சொல்றேன்னுட்டு சர்வம் தம் பராதா யோ அந்நத்திர ஆத்மனா சர்வம் வேதா தன்னை காட்ட அந்த வேறு ஜெகத்தை தெரிஞ்சுட்டானே அவன் ஒன்னும் உபயோக சக்கலும் இவனை கைவிட்டுடும் என்றாரு ஆனால் அகமே வேதம் சர்வம் பூமி வித்ய அகமேவ புரஸ்தாத் அகமேவ தட்சிணதா அகமே உத்தரதா சொல்லி அகமே வேதம் சர்வம் அப்படி வரணும் அப்படி வராத அந்த சர்வம் ஜெகத்தெல்லாம் என்ன காட்டில வேறதான் ஒருத்தன் எங்கிட்டானே அந்த ஜெகத்தும் இவனை கைவிட்டுடும் சர்வம் வேதாம் ஆகினால என்ன பண்ணணும் கேட்டாக்க இதம் பிரம்மா இதம் சத்ரம் இமே லோகா இமே தேவா இமே வேதா இமானி பூதானி இதம் சர்வம் இதெல்லாம் என்னது எது அயம் ஆத்மா நம்மள ஆத்மான்னு என்ன அயம் என்ன இதம் சத்தத்தினாலும் சொல்லக்கூடிய ஆத்மா நம்மள அனுபவ சித்தமா இருக்கக்கூடிய ஆத்மா அது இந்த ஆத்மா தான் இத்தனை ஆகிறது எது அயம் ஆத்மா எப்படி எல்லாம் ஆத்மான்னு சொல்லிட்டான் எப்படி மீதி இல்லையே இல்லையான்னு கேட்டாக்க அதுக்கு லோக அனுபவத்தில் கொண்டு சொல்றா பாருங்க சையதா துந்து பேரு சன்யமானசியா அடிங்கப்படும் அந்த மாதிரி பிரம்மத்தை காட்டணும் வேற இராது எல்லாம் அந்த பிரம்மத்திலே அடிங்கப்படும் அதுவா ஆத்மாவை காட்டணும் வேற கிடையாது ஆத்மாவில எல்லாம் அடிங்கப்படும் அதே மாதிரி சயதா சங்கமானசியா நம்ம சங்கமும் அப்படியே மாதிரி வசந்த சங்கமா இருக்கும் பட்சத்துல பம் பம் பம்னு பூஜனா பக்கத்துல உட்காந்துட்டாக்க வேற எந்த சப்தம் தனி சப்தத்தை கேட்கவே முடியாது எல்லாம் அந்த சங்க சப்தத்திலே அடிக்க போட்டுருங்க எல்லாம் அந்த சங்கத்தோட துவனியிட்டு கிரகிச்சுருந்தா அங்க சங்கத்வாம் சங்கத்வானத்தினுடைய சப்தம் அது இப்பதான் அகம் வேற சப்தத்தை கேட்கறதுக்கு அவகாசம் கொடுக்காதங்க சங்கத்ம சங்கத்மசியவா சப்தோ கிரகிதா அதே மாதிரி அடிக்கிறது அந்த வாத்தியத்தை இப்ப சப்தத்தை கண்ணால பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்லதுக்கு சவுண்ட மாத்திரம் வச்சு கண்ணு முடிஞ்சு கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஓஹோ இது துந்துபி சப்தம் அதனால வேற எந்த சப்தத்தையும் அதனால தனியா பார்க்க முடியாத மாதிரி அதுல அடங்கி போடணும் அர்த்தம் எல்லா சப்தமும் துந்துபீதின்னு வரணுங்க வந்தாக்க அது துந்துபி சப்தத்துடைய மகத்துவம் புரியுது அப்போ அது மகத் சப்தம் பிரம்மாண்ட சப்தம்
ஆனால் துந்துபியை புரிஞ்சுண்டாக்க அந்த துந்துபி வாத்தியத்துடைய சுரூப் நான் தெரிஞ்சாக அந்த துந்துபி அடிச்சு போது இந்த மாதிரி தான் சப்தம் வரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க அர்த்தம் விவரணம் பண்றதுக்காக ஒண்ணுத்திலே எல்லாம் அடங்குறதுன்றது வந்திருக்கு பூர்வம் நம்ம பிரகடனத்தை பார்க்கணும் ஆத்மாவில எல்லாம் உடங்கி போறது அதை விட்டு வேற ஒண்ணும் கிடையாது ஜெகத்துல அந்த காமிக்கணும் நமக்கு இல்லையா இதம் சர்வம் எது அயம் ஆத்மா நமக்கு ஆமா ரங்கா மாதிரி சங்கராச்சாரியர் மாதிரி நமக்கு அர்த்தமே ஆகாது நானும் ரொம்ப நாள் அதுக்காக தான் நம்ம பாஷக்காரர் உபநிஷத் பாஷம் பண்ண போனா ரொம்ப கஷ்டங்கள் வரும்ன்றதுக்காக விட்டுட்டா செய்து கொடுத்தாரு சாராம்சம் எழுதி வேதார்த்த சங்கரம் ஏன்னா உபநிஷத் பாஷம் எழுதுறதுக்கு இன்னொரு கஷ்டம் என்ன தெரியுமா அப்போதைக்கு பூர்வபாகம்லாம் அப்பிரமாணமானு வரும் அத்வைதிகள் மாதிரி நமக்கு அப்ப இல்ல பூர்வபாகம் உத்தரபாகம் எல்லாம் ஒரே மாதிரி தான் பிரமாணம் நமக்கு அதுக்காக அந்த இடத்துல வியாக்கியானங்கள்ல கஷ்டப்பட்டிருக்காங்க நமக்கு லோக அனுபவத்தை வச்சு நவரணும் நம்ம லோக அனுபவத்துல துந்தி விவாத்தியத்தை மாண்டமான சப்தம் அது துந்தி விவாத்தியத்தினுடைய சொரூபம் தெரிஞ்சவனுக்கு அந்த சப்தத்தினுடைய மகத்துவம் என்ன இவ்வளவு பெரிய சப்தம் ஓஹோ துந்துபினுடைய சப்தம் தான் அது முதல்ல தெரிஞ்சவங்க தான் வரும் அது அதுக்காக துந்துபேத்து கிரகணேனா துந்துபின்றதாக ஒரு வாத்தியத்தை கிரகிச்சிருந்தாக்க வேண்டியது பூர்வத்தில் வந்தது பாரம் அந்யத்ர ஆத்மனா வேதா அதனால எதம் சர்வம் எத அயம் ஆத்மா அனுபவத்துக்கு வரணும் நமக்கு அந்த கணக்குல இதம் சர்வம் எதயம் ஆத்மா அதே மாதிரி அந்த சப்தங்கள் எது வந்தாலும் துந்து விஷயத்துல அணுகத்தினால எல்லாம் துந்து விஷயத்துமா தான் தோணும் வேற ரெண்டாம் சப்தமா தோணாது அன்றதுதான் நம்ம முக்கியமா வேணும் அந்த பதங்களை எப்படி வேணும் யோஜனை பண்ணி திண்டாட்டம் போகணும் என்ன அது இப்ப சத்யாவில் இருக்கட்டும் நீங்க உங்களுக்கு யோஜனை பண்ணுங்க எல்லாம் நாம யோசனை பண்ணணும் வியாக்கியானம் சொல்லிட்டான்றத வச்சுட்டே தட்டுண்டே உட்காந்துட்டா ரொம்ப சிரமப்பட வேண்டியதா வரும் அனுபவத்தையும் கொண்டு வரணும் இடங்கள்ல எல்லாரும் செருக்கிறா சாமி ஏன்னா புத்தி கஷேத்திரனா அந்த அம்சத்தை புரிஞ்சுக்கணும்னா உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அபசாரம் கபசாரம் பயப்படவே கூடாது இந்த மாதிரி சமயங்கள்ல தெரியுமா திக் பிரம்மன் வரத பிராச்சி திக்கு சில மாதிரி தேசம் ஊர் ஊரை விட்டு ஊர் போனாக்க புத்தி பிடிச்சி விட்டு அப்புறம் தலை வெளியூருக்கு போனா சூரியோதயம் வேலி வேலி வேற ஒரு திக்குல ஆகிற மாதிரி தானே தோன்றது இல்லையா அது எப்படி வருதுன்னு கேட்டா நம்ம அந்த நடுவில் வளைஞ்சு வளைஞ்சு போறதுல திக்கு மாறி போடும் அதுவும் மலைகள்ல சுத்தி பழக்க மாட்டு வந்து அந்த மலையில சுத்திட்டான மறுபடியும் எத்தனை தேரம் பார்த்தாலும் இந்த திக்கு மாறதான் மாறும் எத்தனை வேலை இருக்கட்டும் அது ஏன்னு கேட்டாக்க நம்ம தலை கிளையெல்லாம் தளத்தினே சுத்துறது அதனால எந்த திக்குல இருந்து எப்படி திரும்பி வந்தோம் எங்க இருந்து வந்தோம் தெரியுது இல்ல ஏன்னா நம்ம திக்குன்றது சூரியனை பார்த்தே கண்டுபிடிக்கணும் தவிர வேற வழியே கிடையாது தெரியுமா சூரியன் எந்த பக்கத்துல ஊதியானா அதான் கிழக்கு உபாதி திக்குன்றது உபாதி இந்த இடத்துல என்ன எழுதுறாரு பாஷக்காரன்னா இப்போ இது இது இருக்கு பாருங்க சுக்தியில ரஜதாவயோ சத்பாவாத்னு எழுதுறாரு சுக்தியில ரஜதாம்சங்கள் இருக்கிறதுனாலதான் சுக்தியில ரஜத ஞானம் வருது என்றார் அதே மாதிரி பூர்வ திக்குல பசும திக்கு இருக்கிறதுனாலதான் அப்படி வருதுன்றார் அதனால அவ சொன்ன தப்பு இப்படியே வாங்கிட்டா நமக்கு சரிப்படுமானா எவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் போட்டோம் தேக ஆத்மபுரம் வருத தேகத்துல ஆத்மாவுடைய அவை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாமா ஆத்மனு தேக பிரம்மம் வருத போது ஆத்மாவில தேக பிரம்மமா தேகத்துல ஆத்மா பிரம்மமா என்ன சொல்றது சொல்லணும் எவ்வளவு கடினமான விஷயங்கள்னா ஆச்சாரியாளுடைய மகத்துவம் எல்லாம் புஸ்தக ரச்சனையிலே இருக்கு நம்ம வீட்டில் தானே இதெல்லாம் வந்து மாட்டிக்கும் சங்கராச்சாரிய கூட கஷ்டப்பட்டு திண்டா இருக்கா தெரியுமா எல்லா இடத்துலயும் எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கா அந்த மாண்டுக்கு காரிக்கை வியாக்கியானத்துல கடைசியில் ஒரு காரிக்கையில கிரமத்தேனி புத்த ஞானம் தர்மேஷு தாயினா தான் சரியான ஒரிஜினல் பாடம் அந்த தாயினான்னு அர்த்தமா அவருக்கு தாப்பினான்னு வாச்சியார்த்த சந்தாபவத்தான்னு அர்த்தம் பண்ணார் பழைய புத்தகங்கள் இன்னைக்கு அப்படியே இருக்கு தெலுங்கு புத்தகங்கள்ல அது பௌத்த பிரகிருதிக்கு விருத்தவங்க அதுக்காக அப்புறம் வந்தவெல்லாம் மாத்தராசன் ஒரு லட்சம் கூட மாத்த மாட்டான் நமக்கு புரியலப்பா விட்டுட்டுப்பான்னு வா அப்படின்னு கேட்டா நமக்கு புரியல யாரா தீச்சு தாவோ என்ன பண்ணாலோ கை அதுக்காக நம்ம கை வைக்க கூடாது நீ ஒவ்வொரு லட்சம் கூட கை வைக்க மாட்டான் நம்ம சம்பிரதாயத்தில் அவ்வளோ காப்பாத்தினவா எதுக்கு சொல்றேன் ஆச்சாரிய நிஷ்டன்றது அவ பாண்டித்துக்கு வச்சு வரது இல்லைனா அம்மாவோட பக்தி மாதிரி தெய்வோபாவா இருக்குது அம்மா சாஸ்திர வாச்சானுக்கு அதான் சேவிக்கிறமான் அர்த்தம் அனர்த்தம் இல்லையா அதெல்லாம் ஆனா அந்த பாண்டித்துக்கு விலை கொடுக்கறதே முதல்ல விட்டு தொழைக்கணும் நம்பளும் ஆனா லோகத்துல மயக்கத்துல மறைஞ்சே போறது இல்லை என்ன பண்ணலாம்னு சொன்னோம்
ஆனா பாண்டாமா பாண்டித்யன்ற ஆனாமா நான் போகணும் அந்த பாண்டித்ய லட்சணம் தான் சொல்றோமா சொல்றா தெரியுமா கீதையில எஸ் சர்வே சமாரம்பா காம சங்கல்ப வர்ஜிதா ஞான அக்னி தக்த கர்மானம் தமாஹு பண்டிதம் புதா லட்சணம் அது அப்ப பண்டிதால் எங்க அது கொண்டு வருது தஸ்மாத் பிராமண பாண்டித்யம் நிர்வித்யா பால்யேனத்தை பாண்டித்யன்றதுக்கு பதமே அர்த்தத்தையே கழிச்சு கொடுத்து மொத்தம் பாண்டித்யம் நிர்வித்யா அடைஞ்சு குழந்தை மாதிரி ஆகணும்னு இருக்குது அப்படி வாழணும்னா அந்த எஸ் சர்வே சமாரம்பா காம சங்கல்பம் நான் பண்ணேன் நானும் இந்த அகங்காரம் தொலையணும் இந்த அகங்காரம் தொலையாத போனா எந்த அம்சமும் எந்த தேவத்தையும் நம்ம சாயம் பண்ணாது ஒரே கணக்கு அதான் அங்க வந்து பிரம்மதம் பராதாத் யோன்யத்ர ஆத்மனோ பிரம்ம வேதா சர்வந்தம் பராதாத் யோன்யத்ர ஆத்மனும் நம்ம அகங்காரம் தொலையாத ஏனதினா திருநாக்கிறது நிசலுத்தி அசக்கவே அசங்காது சர்வசுக்காகம் ஹிருதிசன் ஏன்னா ஒரு கணத்துல மறந்துடுறோம் ஒரு கணத்துல ஞாபகம் வருது யார் கையில் இருக்குது மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனம் சாக்கிட்ட நினைவு வருதனும் என்னாலதான்டா மறுவு வருதும் என்னாலதான்றாரு என்ன சொல்றது அதுக்கு மேல ஏன் நினைவு கொடுக்குற ஏன் நினைவு கொடுக்குறன்னு கேட்கா அதுக்கு ராமகிருஷ்ண பரமன் சொல்ற ஒரே ஒரு பதில் தான் சமுதிரத்து பொம்மை உப்பு நாள் போன பொம்மை சமுத்திரத்தை ஆழத்தை பார்க்க போனா அப்படியோ நீயும் போய் பாரு தெரியும் உனக்கு மொத்தம் ஒண்ணும் இல்லை ஒண்ணுமே கிடையாது வார்த்தை இல்லை கீர்த்தம் இல்லை எல்லாம் அவ்வளோ பெரிய வஸ்து அது மேல நம்ம சர்ச்சை பண்ணி ஒண்ணுமே இல்லை ஆச்சாரியாலும் திண்டாடுறாது காலம் இந்த மலையாள கட்டுன்ட்டு எதடா பதில் சொல்றது வாழ்க்கணும் குரு சாப்பிடும் சீச்சின்னு வரணுன்னு அவளுக்கு எப்படியாவது சொல்லி சமாதானம் பண்ணணும் அவ பக்திக்கு விரோதம் வரக்கூடாது சிரத்துக்கு விரோதம் வரக்கூடாது எப்படியா தொலைஞ்சு போகக்கூடாது என்னடா விட்டு தொலைவுனா விட்டு போனாலும் வாய்மொழி நிச்சயம் திறந்துடுவா சந்தேகமே படமானா ஆனா விட்டு போகவும் போகாது வச்சுனாலும் கஷ்டம் இவாள அதுக்கு ஆ தோட்டம் அப்படி தொலையும் ஏன்னா லோகோத்தாரத்துக்கு ஆ வந்தவாவா என்ன கஷ்டம் அது என்ன சங்கடம் ஐயோ 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 பிருதக் பூமா வினிஸ்தரந்தி ஆர்திரமான ஏதாக்னி இன்னும் ஏதா விறகுலேருந்து எரியுது நெருப்பு அந்த விறகுல இருந்தால் தான் பொறி வரும் அதுக்காக ஆர்திரைதாக்னே அபியாயுத நன்னா அடிச்சா கேட்ட அத்தனா பிருதக் பூமா தூமத்தோடு கூட நெருப்பும் கூட பறந்து வரணும்னு நடத்தும் பிருதக் பூமா வினஸ்தரந்தி ஏவம் வா அரே அஸ்யா இதே மாதிரியே அஸ்ய மகதோ பூதஸ்யா இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கலாம் பூதம்னா பெரிய தத்துவம்னு அர்த்தம் மகதோ பூதஸ்யா நிஸ்வசிதமேதே இது வேதங்கள் எல்லாம் அதோட நிஸ்வாசம் மாதிரி ஊசுடு ஊசுடு மாதிரி அவ்வளோ சகஜமா வருது அதுல இருந்து அர்த்தம் எத் ரிக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதங்கு அதர்வே அதர்வாங்கிரதா இதிஹாசா புராணம் இதிஹாசா புராணம் வந்துருக்கா இப்ப ராமாயணம் இது புராணம்னா இது விஷ்ணு புராணம் நின்றுட்டா ரொம்ப கஷ்டம் வைத்திய இத்தியாசம் வேற இருக்குது வேதத்துடைய புராண லட்சணங்களே வேற இருக்குது அது ஏன்னா வேதத்திலே இதெல்லாம் வரணுமானா இந்த இத்திஹாசம் ரொம்ப லேட்டர் இல்லையா அதெல்லாம் அதான் இத்திஹாசா புராணம் வித்யாகா வேற வேற வித்யகள் உபனிஷதா ஸ்லோகாக சூத்ராணி அணுவியாக்கியானி அதுக்கு அதை அனுசரித்து வந்திருக்கூடிய வியாக்கியானங்கள் வியாக்கியானானி அது வேற சுதந்திர வியாக்கியானானி இஷ்டம் ஹுதம் ஆசிதம் இஷ்டம்னா யஜ்யத்தை யஜ்யத்துக்கு சம்மந்தப்பட்டது ஹுதம்னா ஹோமத்துக்கு சம்மந்தப்பட்டது ஆசித்தம்னா சாப்பிட்றது பாயுதம்னா குடிக்கிறது ஆயுதம் ஆயுதம் அயஞ்சா லோகம் இந்த லோகம் பரஸ்தலோகா பரலோகங்கள் சர்வாணிச்ச பூதானி இதர பூதங்கள் பிருத்திவியாதி பூதங்கள் பூதானி அஸ்ய இவைதானி சர்வாணி நிஸ்வசிதானி இதுவும் கூட இந்த மகத்துவ பூதத்த நிஸ்வசிதம் மாதிரி உசுர் மாதிரி அதனுடைய உசுர் மாதிரி அவ்வளவு சகஜமா அதுலேருந்து அனாயாசமா வெளியில வந்தது இந்த பிரபஞ்சம் எல்லாம்